அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. அது என்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிற்சி 6.7, இந்த பயிற்சி 6.7க்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது, 43, 44. இதில் ஒரு 8 கணக்கு, இதில் ஒரு 2, ஒரு 9, 10 கணக்கு வச்சுக்கோங்களேன். இது வந்து 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக இது ஒரு சின்ன ட்ரிக் வீடியோ. அதாவது இதை வந்து ஃபார்முலாஸாக பிரிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, நான் வந்து பேப்பரை வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டம் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இப்போது ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஹெட்டிங்க்கு. ஸோ ஹெட்டிங்க்கு வந்து கட்டம் போடுறேன், உங்களுக்கு புரிகிறக்காக தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட வந்து சைடு ஹெட்டிங். ஸோ சைடு ஹெட்டிங் போட்டாச்சு. சைடு ஹெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 3 டாபிக். அது என்ன 3 டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 துணை அலகு வெக்டர் சமன்பாடு, 2 துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, அடுத்து 3 உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டீசியன். ஸோ இங்கேயும் 3. இங்கே ஹெட்டிங் நம்மளுக்கு எத்தனை இருக்கும்னா, இதுவும் 3 தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு புள்ளி இருக்கும். இது 2 புள்ளி, இது 3 புள்ளி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போது X, Y, Z இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட் போட்டு, இதுதான் புள்ளி. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனில் இந்த மாதிரி ஒரு புள்ளி மட்டும் கொடுத்துருப்பாங்க, மிச்சம் 2 இது ஒரு வெக்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதே இது இந்த மாதிரி கணக்கில் இதே மாதிரி 2 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க, அடுத்து 3 மற்றும்னு சொல்லி ஒரு வெக்டர் ஃபார்ம். இதில் வெக்டரே இருக்காது, 3 புள்ளி. இந்த மாதிரி 3 கணக்குகள், 3 விதமான கணக்கு. ஸோ இதுக்குரிய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 புள்ளிக்குரியது. ஸோ 3 புள்ளிக்குரிய ஃபார்முலாஸ் மட்டும்தான் இப்போ நான் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு துணை அலகு வெக்டர், அதுக்கு 3 புள்ளிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இது வந்து 3 புள்ளிக்குரிய துணை அலகு வெக்டர் சமன்பாடு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, 3 புள்ளிக்கு ஓகே, 2 புள்ளிக்கு என்னது அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 புள்ளிக்கு இதை விட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அதே ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் பி மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி சி வெக்டார். அதாவது இங்கே சி மைனஸ் ஏ வெக்டார் இங்கே கிடையாது, அதுதான் 2 புள்ளி. ஸோ இப்போ 1 புள்ளிக்கு என்னது அப்படின்னா, நீங்களாவே இப்போ சொல்லிடலாம். அதாவது என்னது, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் பி வெக்டார் ப்ளஸ் டி சி வெக்டார். அதாவது இங்கே மைனஸ் ஏவே யூஸ் பண்ணலை, இதில் ஒரே ஒரு மைனஸ் ஏ, இதில் 2 மைனஸ் ஏ யூஸ் பண்ணும். இதுதான் 3 புள்ளிகள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு அதையே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அது வந்து இதிலே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் 3 புள்ளிக்கே பார்க்கலாம். எப்பயுமே நம்ம துணை அலகு அல்லாத வெக்டர் அப்படின்னாலே ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து டாட் பெருக்கல். டாட் பெருக்கல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன இருக்குது, பி மைனஸ் ஏ, இங்கே சி மைனஸ் ஏ. ஸோ இந்த ரெண்டை கிராஸ் பண்ணணும், பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ. இந்த ரெண்டை கிராஸ் பெருக்கல் பண்ணி அதை ஆர் மைனஸ் ஏவோட டாட் பெருக்கல் பண்ணணும். ஈக்குவல்ட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, 0. இப்போது இதை வச்சு நீங்களே சொல்லிடலாம் பாருங்களேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா,
இருப்புள்ளிக்கு ஆர் மைனஸ் ஏ வெக்டர் எப்பயும் போல் டாட். இப்போ இந்த ரெண்டு அதாவது எஸ்ஸுக்கும் டீக்கும் உள்ளது, இங்கே எஸ்ஸுக்கும் டீக்கு என்ன இருக்குது, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார், இதை நம்ம டாட் பெருக்கல் பண்ணால் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இரு புள்ளிக்கு. ஸோ அப்போது ஒரு புள்ளிக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அதே தான், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எப்பயும் போல் போடுறோம் டாட், இங்கே எஸ்ஸுக்கும் டிக்கும் பி சி தான் இருக்குது. ஸோ அப்போது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் நம்மளுக்கு துணையலகு அல்லாத வெக்டருக்கான சமன்பாடு. மூணாவது என்ன அப்படின்னா கார்ட்டீஷியன் சமன்பாடு. ஸோ கார்ட்டீஷியன் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கே பார்க்கலாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் போடுறோம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஜெட் மைனஸ் இஜெட் ஒன், இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரோ என்னது, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஜெட் டூ மைனஸ் இஜெட் ஒன், இதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா, எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் இஜெட் த்ரீ மைனஸ் இஜெட் ஒன். ஸோ இதுதான் மூணாவது ரோ. ஸோ அதே இது இரு புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பயும் போல் தான் அதே மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மொதல் ரெண்டு லைனை அப்படியே எழுதிடணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஜெட் மைனஸ் இஜெட் ஒன். ரெண்டாவது லைனை அதே போல், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஜெட் டூ மைனஸ் இஜெட் ஒன். ஆனால் இந்த மூணாவது லைனுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா, சி ஒன் சி டூ சி த்ரீ அப்படின்னு எழுதிடணும். ஸோ இப்போது இதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே, அதே மாடுலஸ் போட்டு ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே அதே போல் இதில் ஃபஸ்ட் ரோ மட்டும் அப்படியே எழுதிடணும், அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஜெட் மைனஸ் இஜெட் ஒன், இதுதான் ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதியாச்சு. பட் ஆனால் செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பி ஒன் பி டூ பி த்ரீ தேட் ரோ சி ஒன் சி டூ சி த்ரீ. ஸோ இந்த மூணு ஸ்ட்ரக்சர், இந்த ஒம்பது ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் ஆர் த்ரீ மார்க் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக எழுதிடலாம். ஸோ இதை வந்து தேவைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோக்களில் ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக பார்ப்போம். ஓகே, பை பாய்.